வெல்கம் டு என்னுடைய சமையல். நன்றைக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் பொரியல் ட்ரையா எப்படி செய்யறது குயிக்கா அப்படிங்கறத செய்து காமிக்க போறேன். இதை நானே பாயில் பண்ணி எடுத்திருக்கிறேன். குக்கர்ல ஒரு விசில் வச்சு ரொம்ப சாஃப்ட் ஆகக்கூடாது. அப்படி ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தா ஃப்ரீசர்ல கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அந்த மாதிரி நீங்க அதுக்கப்புறம் உரிச்சு செய்யலாம். அதுக்கப்புறம் இது வந்து கால் கிலோக்குள்ளது, கால் கிலோ கிழங்கு, ஒரு டீஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இது ரெண்டு மூணு பல்லு பெரிய பல்லு பூண்டு நச்சு வச்சிருக்கிறேன். இது வந்து நம்ம சீரகமும் மிளகும் நான் வறுத்து இடிச்சு வச்சிருக்கிறேன். அதாவது நான் நல்லா இடிச்சு வச்சிருக்கிறேன். இது வந்து தேவையான அளவு சில்லி பவுடர், அதாவது மிளகாய் பவுடர், தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு நம்ம ஹிங் காய பவுடர், வினிகர். நீங்கள் இது இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் போட்டுக்கலாம். ஹாஃப் லெமன் உங்களுடைய குவான்டிட்டியை பொறுத்து ஹாஃப் லெமன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா புளி தண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வினிகர் போட்டுக்கோங்க. லெமன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாயில்டு உள்ளது. இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி திக்கு இருக்கட்டும், இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம வினிகர் போட போகிறோம். இது வந்து எதுக்கு, நம்மளுக்கு சொர சொரப்பாக இருக்கும்னா இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அதனால வந்து உப்பு தேவையான அளவு உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க. இது நான் இன்னொரு டைப் பண்ணியிருப்பேன், அது வந்து மீன் மாதிரி ஃப்ரை பண்ணியிருப்பேன். அது நான் லிங்க் கொடுக்குறேன், இது பார்த்துக்கோங்க. அது ரொம்ப குழந்தைங்கள் வந்து விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக பாயில் பண்ணணும், இதுக்கு ஹார்டாக பாயில் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ மஞ்சள் தூள் நல்லா தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு, நம்ம கொத்தமல்லி சாரி சீரகம் பொடி, மிளகும் சீரக பொடியும் நல்லா தூவிக்கோங்க. நான் கலருக்காக இந்த சில்லி பவுடர், இது வந்து காரம் கம்மியாக இருக்கும். கடுகு பை மிஸ்டேக் அதில் விழுந்துட்டு, ஸோ அதனால் நான் கடுகு நான் போடுவேன் தான் நான் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் இந்த அரிசி மாவு, இந்த அரிசி மாவு எப்படின்னா லைட்டாக கிறிஸ்பை கொடுக்கும், மொறுமொறுப்பை கொடுக்கும். ஆகையினால இந்த அரிசி மாவு நான் லைட்டாக தூவிக்கிடுதேன். அதாவது ஒரு உங்களுடைய குவான்டிட்டியை பொறுத்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கிறேன். அந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ரொம்ப போட்டுட்டு கையை வச்சு இது பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இப்படி பண்ணால் போதும். இப்போ அதுதான் உப்பு எல்லாம் கலந்தாச்சு, அவ்வளோ போதும். இப்போ பேனை அடுப்பில் காய ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நான் காய வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சிட்டு கடுகு மஸ்டர்ட் கடுகு, கொஞ்சம் கடுகு வந்து அப்பப்போ கடிப்படும் போது டேஸ்ட் வரும். ஆகையினால கடுகு நல்லா பொரிஞ்சுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ பூண்டு ரெண்டு மூணு பூண்டு லைட்டாக வேகட்டும். கருவேப்பிலை ஒரு பிஞ்ச், நம்ம காய பவுடர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதாவது நல்ல தீ வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. இப்படி பேன் இருந்தால் ரொம்ப ஈஸி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம பொரிக்கஞ்சட்டியில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது மசாலா ஃபுல் கோட்டிங் ஆயிரும். ரொம்ப பிரட்டையும் வேண்டாம். அதாவது நல்ல தீ வந்து அதிகமாக வச்சுட்டு அப்பப்போ மண்ணுங்க பரட்டி விட்டால் போதும். இப்படி நீங்கள் செய்து கொடுங்க. உங்கள் குழந்தைங்கள் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. தயிர் சாதம் சாம்பார் இப்போ அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும் மாதிரி. இது நம்ம இப்போ நான் ஹை ஃப்ளேமில் அதிக தீ வச்சுருக்கிறேன். ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் கோட்டிங் ஆனவனை என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கிடணும். ஏன்னா உள்ளே வர கொஞ்சம் நல்லா, அதாவது இது ஆல்ரெடி வெந்துட்டு, அதாவது கொஞ்சம் நல்லா கோட்டிங்காக கிறிஸ்ப் ஆகிறதுக்காக மொறுமொறுன்னு லைட்டாக வர்றதுக்கு இது வந்து எப்படி பண்ணாலும் மேலே மொறுமொறுன்னு இருக்கும், கீழே சாஃப்டாக தான் இருக்கும், அது டேஸ்டாக தான் இருக்கும். ஆகையினால இந்த மாதிரி இப்போ ஸ்லோ ஃபயரில் இருக்கும். இப்படி தனித்தனியாக இருந்தால் குயிக்காக ரோஸ்ட் ஆகும். இந்த நம்ம மாவு போட்டிருக்கிறதுனால அது ரொம்ப குயிக்காகவே ரோஸ்ட் ஆகும். ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் இப்படி பெரட்டி பெரட்டி விட்டீங்கன்னா நான் பாருங்கள் உள்ளே வெந்திருக்காது. இன்னும் கொஞ்சம் இது வேக வைக்கிறதுக்கு தனியாக
அதாவது கொஞ்சம் கிறிஸ்ப் வெளியில போகும், அவ்வளவுதான். அப்படி இது டேஸ்டா இருக்கும், நீங்க செய்து பாருங்க. இன்னும் ஒரு 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 நிமிஷம் இப்போ இது நல்லா ரெடி ஆயிட்டு, இந்த மாதிரி நல்லா ரசச்சாதத்து கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு ஃப்ரையும் பண்ணியிருக்கேன், அதை நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடுவோம். குழந்தைங்க ரொம்ப நல்லா சாப்பிடும். இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.